சூர்யா இயற்கையை ரசிக்கிற இதையும் நல்ல மெசேஜை ரசிக்கிற ஒரு சக்தியை ஆண்டவன் கொடுத்தான்னா இந்த படத்தை பிடிக்காதவங்க இருக்க முடியாது. குருடனாக இருக்கவங்க கூட காதால் கேட்டு இந்த படத்தை 100 நாள் ஓட்டத்துக்கு ரெடியாக இருக்கா தலைவா? அந்த அளவுக்கு இருக்கா தலைவா? சார் அங்கிளை பேர் வச்சு கூப்பிடாதீங்க, தீக்குளிச்சிருவேன் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. இனிமேல் தலைவர் தான் கூப்பிடணும், கூகுளிலே தலைவர் தானே போடுறான். நீங்கள் ரஜினி ரஜினின்றீங்க நீங்கள், அப்போ நான் யார்? இனிமேல் நாங்களாம் ஃபேன்ஸு கிடையாது, அதையும் தாண்டிட்டோம். முரட்டு பக்தர்கள். ஆமாம், முரட்டு பக்தர்கள். நாங்கள் வந்து ஜல்லிக்கட்டுக்கு காலை அடங்க மாட்டோம், என் தலைவன் காலங்க வந்து கிடப்போம். அதுக்கு தான் எங்கள் வாழ்க்கையே பிறந்திருக்கு. நாங்கள் நாங்கள் எதுக்கு போகிறோம்? அதான் தலைவா, ரேஸில் 100 குதிரை ஓடுற மாதிரி ஒரு கூட பின்னாடி தோற்று போகிற குதிரைலாம் பல விதமான கமெண்ட்ஸு மீம்ஸ்லாம் கூகுளில் போடும். அதை வச்சு ஒரு பொண்ணாக பிறந்தவங்க அப்பா மேலே இருக்க பாசத்தை சொல்கிறாங்க. இந்த மாதிரி விமர்சனங்களை வளர்ந்தவன் தான் தலைவா, தலைவன். புரியுதுங்களா? இன்றைக்கி அரசியல் கட்சியாக இருக்கட்டும், சமுதாய புரட்சியாக இருக்கட்டும், எந்த விஷயமா இருக்கட்டும், ஒரு விமர்சனம் இருந்தால் தான் அவர் வளர முடியும். அப்போ அவரே தானே சர்ச் பண்ணிகிட்டு இருக்க. அதனால தான் கூகுள் சுந்தர் பிச்சையை தலைவர்னால் அவர் பண மட்டும்தான் வந்திருக்கு. நீங்கள் ஒன்று யார் வேணாலும் போடுங்க, இந்திய திரையுலகத்தில் உலக திரையுலகத்தில் போடுங்க, தலைவர் பண மட்டும்தான் வருவார், யாருமே வராது. படத்தில் ஆமாம் அயோத்தியில் அட்டன் பண்ணார், இங்கே ஹைதராபாத்தில் குதுப்பினாரில் போய் லால் சலாம் வலைக்கும் சலாம்ன்றாரு. அதுக்கு என்ன சொல்கிறீங்க? ஏங்க, ராமரை கும்பிட்டதை கேட்குறீங்க. ஹைதராபாத்தில் போய் லால் சலாம் வலைக்கும் சலாம் அதுக்கு என்ன அர்த்தம் சொன்னார்? உங்கள் குடும்பத்தில் எல்லாம் சாந்தி அடையணும், லால் சலாம்னா வலைக்கும் சலாம்னா நாங்களும் உங்கள் சாந்தியை பெறணும்னு சொன்னார். அதை பற்றி எதுவும் சொல்லியே, ஒரு பக்கத்தை மட்டும் விமர்சிக்காதீங்க, ரெண்டு பக்கமும் போங்க. உடம்பில் உறுப்புன்னு இருந்தால் ஒரு கை லெஃப்ட்டு ரைட்டுன்னு இருக்கும்,
காலு இருந்தால் லெஃப்ட் ரைட் இருக்கும், கண் இருந்தால் லெஃப்ட் ரைட் இருக்கும். அந்த மாதிரி இந்துவும் இருக்கும் முஸ்லீம் இருக்கும், ரெண்டு ஒத்துமை தானுங்க. அந்த ஒத்துமையை அதிகமாக மெசேஜ் போடுங்க. நீங்கள் தான் மீடியாக்காரங்க தான் அதிகமாக போடணும். இதை இந்த மாதிரி மெசேஜ் இது வரைக்கும் அமெரிக்காவாக இருக்கும், கனடாவாக இருக்கட்டும், சவுத் ஆஃப்ரிக்கா இருக்கட்டும், எந்த சினி ஃபீல்டில் இருக்கணும் இவ்வளோ தைரியமாக இந்த கேரக்டர் நடிச்சு இது வரைக்கும் வரலாறே கிடையாது. இது வரைக்கும் வரலாறே கிடையாது. இந்த வரலாறை வந்து மைல்கல்லாக பதிச்சவர் அவர். அதனால தான் 10th சிபிஎஸ்சி சிலபஸ்லையும் +2 சிபிஎஸ்சி சிலபஸ்லையும் போட சொல்லி கல்வித்துறை அமைச்சரை வந்து கோரிக்கை கொடுக்கலான்ட்டு நுங்கம்பாக்க நோக்கி எங்கள் பயணம் போகுது. அதுக்கு முன்னாடி பாய்ஸ் கார்டனுக்கு உருண்டுனே போய் அங்கே பிரச்சனும். அதான் திருப்பதியில் தான் அங்கே பிரச்சனும். அது யூடியூப் மீம்ஸுங்க, யூடியூப் ட்ரெண்டிங்காக பண்ணுது. அது ஏற்கனவே செட் பண்ணது தானே, நீங்களாக செட் பண்ணது தானே, புரியுதுங்களா? ரேஷன் இருந்தால் 100 குதிரை கூட ஓடதாங்க செய்யும். ஜெயிக்கிறது நம்பர் 1 தானேங்க. சிகரெட்டில் 100 சிகரெட் விற்கும், கோல் பேக்கிங்ஸ் தானே காஸ்ட்லி ஆகுது. ஏன்னு போய் கேட்குறீங்களா கடையில்? கபால் 5 ரூபா குத்து வாங்கி பிடிக்கல. நான் என்ன சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, அந்த சிகரெட்டே தலைவர் விடுற புகை இருக்குது பார்த்தீங்களா, அது மேகமாக போய் ஆவியாக ஏறி இயற்கையாக வந்து மக்களுக்கு மழை தருது. அவர் ஊற சிகரெட்டு புகை தான். தேவனே வந்து அங்கேருந்து ஆசிரிக்கிறான், தேவலோகம் செஞ்சுருக்கேன். அந்த மாதிரி அதான் ஏற்கனவே சொன்னேன், நின்னா பொதுக்கூட்டம் நடந்த ஊர்வலம் படுத்தா பந்து, புரியுதுங்களா? ஹைதராபாத்தில் குதுப்பினார், என் தலைவனை தைரியம் தான் முறைச்சிப்பார். யார்? நாங்கள் அதெல்லாம் பார்க்க மாட்டோங்க. தலைவர் காலை மட்டும் அமிச்சிங்கன்னு வச்சிங்களேன், 2.5 மணி நேரம் உட்காந்து டெய்லி நாங்கள் உள்ளே படம் பார்க்குறவங்களே ஷூ சாக்ஸ்லாம் கேட்டு கை கட்டிலாம் படம் பார்த்தோம். ஏன்னா உள்ளே போனவொன்னே பக்தி வருதுல்ல, தலைவரை பார்த்தவொன்னே பக்தி வருது. அதுக்கப்புறம் நாங்கள் கோவில் உள்ள கடவுளை பார்க்க போயிட்டு கடவுள் பக்கத்தில் அபிஷேகம் பண்ணாங்களா, பால் அபிஷேகம் ஊற்றிச்சா, தண்ணி ஊற்றிச்சாலாம் பார்க்கறதுலாம் நேரம் கிடையாதுங்க. நாங்கள் உள்ளே போயிட்டாலே சாமி கும்பிட போவோம். அவர் வீடு இல்லைங்க கோவில், அவர் வீடு வீடுன்னு சொல்லாதீங்க. தேவையில்லாமல் ஸ்டேஷனில் லோக்கல் ஸ்டேஷனில் ஃபைன் கட்ட வேண்டியது இருக்கும். வீடு இல்லை கோவிலுங்க, எத்தனை வாட்டி சொல்கிறது நான். ஆஸ்கார் அப்படி உருட்டி அப்படி தூக்கி போட்டு இங்கே வச்சோம்னா அமெரிக்காவில் போய் ட்ரம்ப் மூஞ்சில் விழணும். இதுக்கு அவார்டே கிடையாது, இனிமேல் கண்டுபிடிக்கணும். இனிமேல் உலக கவுன்சிலிங், நேஷனல் கவுன்சிலிங் இருக்குது பார்த்தீங்களா, சிலிஃபீல்டு, அவன் இனிமேல் கண்டுபிடிக்கணும். ஒலிம்பிக்காக இருக்கட்டும், எவனாக இருக்கட்டும், எந்த டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஆளாக இருக்கட்டும், இனிமேல் தலைவருக்கு அவார்டே கொடுக்க முடியாது. தலைவர் படத்தை ஒன்று அவார்டாக எல்லாருக்கும் கொடுக்கலாம். யாருக்கு? மைக் டைசனு, டைட் ப்ரூஸ்லி, ஜோபிடன்னு, அவங்களுக்கே கொடுக்கலாம். இல்லை இனிமேல் அவங்க வந்து அவங்க நாட்டு கொடியை குத்திக்கூடாது நெஞ்சில். தலைவன் படத்தை பார்த்தா லால் சலாம் குத்திக்கணும். உங்களுக்கு பாருங்க, இங்கே வந்த மீடியாவுக்கு எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன், நீங்களே உங்கள் கூகுளில் போடுங்க, வேறு எவன் படமாக காமிச்சிச்சுன்னா நான் இந்திய குடியுரிமை ரத்து பண்ணிடுறேன், நான் அயல்நாடு போயிடுறேன். உங்களுக்கு அதுக்கு தில்லுக்குதா? கூகுளில் போடுங்க தலைவர் யார் படம் வருதுன்னு. திருப்பதி எதுக்கு போகிறீங்க? இல்லை திருப்பதிக்கு பெருமாளை பார்க்க தானே போகிறீங்க? பெருமாள் மாதிரி வேற ஒருத்தர் இருப்பார்னு நம்புவீங்களா? திருச்செந்தூரில் முருகர், ரோகிணியில் ஜெயிலர், அதாங்க நிறைய முருகர். திருச்செந்தூரில் முருகர், ரோகிணியில் ஜெயிலர், நிறைய அதான் 100 குதிரை ஓடலாங்க ரேஸில். ஜெயிக்கிறது 1 குதிரை சொல்லுங்கண்ணா. ஆ அதான் சொல்கிறேன், படம் இல்லை மக்களுக்கு ஒரு பாடம்னு. இன்னிலே 100 நாள், இன்னிலே 100 நாள் அர்ச்சனை டிக்கெட்டு. இது வந்து சினிமா டிக்கெட் கிடையாது, அர்ச்சனை டிக்கெட்டு. நாங்கள் போர்டை எடுத்து வச்சுருக்கோம் திருப்பதி மாதிரி, வே டு ஸ்பெஷல் தர்ஷன், வே டு ரஜினிகாந்த் டெம்பிள். ஒரு நிமிஷம்ண்ணா, நீங்கள் தலைவர் பிறந்த நாளைக்கு அன்னதானம் கொடுக்கலன்னு சொல்கிறீங்களா? நீங்கள் எவ்வளோ நேரமா காலையில், நீங்கள் காலையில் வந்தீங்களா? காலையில் இல்லை, இரு இரு இரு, ஒரே நிமிஷம் வெளியில் கொடுத்துருந்தேன். நான் கேட்குறேண்ணா, இது வரைக்கும் இந்திரா காந்தி பிறந்த நாளுக்கு, எம்ஜிஆர் பிறந்த நாளைக்கு, ஜெயலலிதா பிறந்த நாளைக்கு, காமராஜர் பிறந்த நாளைக்கு, மகாத்மா காந்தி பிறந்த நாளைக்கு யாராவது போய் இந்தியன் நேஷனல் கவுன்சிலிங்கில் போய் பார்லிமெண்ட்லேயோ சட்டசபையிலையோ எந்த அரசியல்வாதியாவது இவர் பிறந்த நாள் சாப்பாடு போட்டிங்களா, அவர் ஃபங்க்ஷன் நடத்துறாரு, அவரோட இனாகிரேஷனு சாப்பாடு போட்டிங்களா கேட்டிங்களா? அதை கேட்கல. இங்கே யூடியூப் ட்ரெண்டிங்க்கும் சோஷியல் மீடியா சப்ஸ்கிரைபருக்கும் தான் நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. நீங்கள் இருக்கும்போது நடக்காத ஒரு விஷயம் நீங்கள் இல்லாத போது நடந்தது, அதை நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. நாங்கள்லாம் இருக்கிறோம், நாங்கள்லாம் நேற்று ராத்திரி. ஆமாம், இது சினிமா இல்லை, யார் சொன்னா? இது வரலாறு, நான் தான் சொல்கிறேன் இது வரலாறுன்னு. ஏங்க இது வரலாறுங்க, உங்களுக்கு தான் இது சினிமா.